ஓம் நமோ நாராயணாய. இப்பொழுது திருப்பாவை 10வது பாசுரத்தை பார்ப்போம். சொர்க்கம் என்றால் நல்ல சூழ்நிலை, அதாவது நல்லவர்களுடன் வாழக்கூடிய தருணம். அது இறப்பதற்கு பின் கிடைக்கும் என்று பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சொர்க்கம் என்பது ஒரு இடமல்ல, அது ஒரு நிலை, வசதிகளுடன் கூடிய வாழ்க்கை. நாம் செய்யும் புண்ணிய காரியங்களினாலும் நோன்புகளினாலும் சேவை பலனினாலும் கிடைக்கக்கூடிய இன்பம் அது. அந்த இன்ப நிலையை எய்தினால் நாம் இருக்கும் இடமே சொர்க்கமாகும். ஆனால் இதுவும் ஒரு நிலைதான். இப்புவியில் வாழும் பொழுது புண்ணிய பலனால் சொர்க்க போகங்களுடன் வாழ்ந்து உடலை நீத்த பின் இறைநிலை பெறவே எம்பெருமானை என்றும் போற்றி பாட வேண்டும். இம்மையிலும் மறுமையிலும் இன்புற்று வாழ எல்லோரும் எக்காலத்திலும் இறைவனின் புகழ் பாட வேண்டும். இதற்காகவே நாம் இப்புவியில் பிறந்திருக்கிறோம். மனிதன் தனது வாழ்க்கையை மாயை என்னும் இருளில் உறங்கி கழிக்கக்கூடாது என்பதை தெள்ள தெளிவாக இப்பாசுரத்தின் வாயிலாக நமக்கு உரைக்கிறாள் ஆண்டாள். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால், போற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள், கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ, ஆற்றல் அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய், முற்பிறவியில் செய்த புண்ணியத்தின் பயனாக சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கும் பெண்ணே, மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், உன் இல்லத்து கதவை திறக்காவிட்டாலும் நீ வாய் திறந்து பேச மாட்டாயோ? நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால், நறுமணம் வீசக்கூடிய துளசியை தலையில் அணிந்த நாராயணனை போற்றப் பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள், நாம் போற்றி பாடினால் புண்ணிய பலனை தருவான். கூற்றத்தின் வாழ்விழுந்த கும்பகர்ணனும், முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்லுவார்கள். தோற்றம் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ, அவன் உனக்கு பெரும் தூக்கத்தை வரமாக தந்தானோ, ஆற்றல் அனந்தலுடையாய் அருங்கலமே சோம்பல் திலகமே கிடைத்தற்கரி அணிகலனே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய். எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா. இப்பாசுரத்தின் பொருளறையை ஒன்று சேர பார்ப்போம். முற்பிறவில் செய்த புண்ணியத்தின் பயனாக சொர்க்க போகத்தை அனுபவிக்கும் பெண்ணே, நீ உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் வாய் திறந்து பேசு. நறுமணம் வீசக்கூடிய துளசியை தலையில் சூடிய நாராயணனை நாம் போற்றி பாடினால் நமக்கு புண்ணிய பலன் கிட்டும். முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்லுவார்கள். அவன் உனக்கு பெரும் தூக்கத்தை வரமாக தந்துவிட்டானோ, சோம்பல் திலக்கமே கிடைத்தற்கரி அணிகலனே, எந்த தடுமாற்றமும் இன்றி கதவை திறந்து வெளியே வா என்று தோழியை அழைக்கிறாள் ஆண்டாள். அறிகிவோ.